요리 그렇지 바른 거. கொடுக்கலாமா? இந்த உங்க அமீர் வாய்க்கு ஒரு மீன் அஞ்சு வாய்க்கு வருதா உள்ள வர்றா பாரு எப்படி எவ்வளோ பெரிய மீன் உள்ள வாய்க்குல போகுது பாருங்க. சூப்பர் சூப்பர். கரெக்ட் கரெக்ட் மேடம் வாங்கிட்டேன். ஆ எடுத்துடுறேன். ஆ எடுத்துடுறேன். ஆறரை கிலோவில் போட்டோம் வீடியோ. ஆறரை கிலோ ஒரு மீன். 3 கிலோ கடல் மீன் அது. ஆறையா ஏழா? ஆறு ஆறு. கொழம்புக்கு ஆனா இவ்வளவு பெருசா செய்யலாம் ஆசை. செய்யணும் பண்ணி போட்டு சேட்டை ஓவர் சேட்டையே பிடிச்சி எங்கிட்ட அடி அடிதான் வாங்கலாம். போதும் இப்படி குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டு சரி சூப்பர். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கொஞ்சம் எதுக்கு நம்ம தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம். ஒரு டைம் தண்ணியில் அலசினதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்களா. அவ்வளோ ஒயிட்டாக நீட்டாக இருக்கும். இது நன்னீர் மீனுங்க. இதெல்லாம் கட்லா மீன், நன்னீர் மீன். நன்னீர் மீன்னா டேம் மீன் அர்த்தம். டேம் மீனுங்க. ஆயில் ஆயில் சரி சரி கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் குருமிளகு ஜீரகம் எல்லாமே அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புளி கரைசல் ஊற்றிக்கலாம். வெங்காயம் இது வந்து பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். கட்லா மீன் குழம்புக்கு வந்து நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா மசாலா பார்த்தோம்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வணங்கணும். தண்ணிக்கு பதிலாக மீதி இருக்கிற அந்த புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போடணும். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன். Thank you.
ஒரு கொதி வர வரைக்கும் மூடிக்கலாம். அதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடலாம். கட்லா பீஸு இப்போ நம்ம போட்டுடலாம். மீனோட பாதி தலை இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. இந்த குழம்பு கொதிக்கும் போது போட்டது மீன், அதனால கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் பாருங்க. எடுத்து காமிக்கிறோம். இது வந்து வில்லேஜ் ஸ்டைல் கிராமத்து மீன் குழம்புங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இது ஆற்று மீன், கட்லா மீன். வெந்தயப்பொடி எப்பயுமே அதிகமாக போடக்கூடாது, ஓரளவுக்கு தான் போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் எடுத்துடலாம். கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கொட்டமல் தலைக்கு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.